இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் ஒரு பாடசாலையில் ரெண்டு பேர் இருக்கா. அந்த ரெண்டு பேரும் பார்த்துட்டேன்னா பாடசாலையில் எப்போ படிப்பு இருக்கும், படிப்புக்கு அப்புறம் பார்த்துட்டேன்னா என்ன இருக்கும், விளையாட்டு இருக்கும். அந்த விளையாட்டில் ஓட்டப்பந்தயம் இருக்கும், கபடி இருக்கும், இப்படி எல்லா விளையாட்டுகள்லேயும் அந்த இரண்டு பசங்களில் ஒரு பையன் ஜெயிச்சுட்டே இருக்கான், ஒரு பையன் வந்து தோல்வி அடைஞ்சுட்டே இருக்கான். அப்போது என்ன, ஏன் தோல்வி அடைகிறான், ஏன் அவன் ஜெயிக்கிறான், ஏன் அவன் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த தோல்வி அடைஞ்ச பையன் ரொம்பவுமே வெக்ஸ் ஆகிறான், ஜெயித்தவன் எப்பவுமே சாதாரணமாக நார்மலாக இருந்துட்டுருக்கான். அப்போது ஒரு சமயம் குருவுக்கே ஆச்சரியம், ஏன் இவன் மட்டும் ஜெயிக்கிறான் இவன் தோணும், ஆனால் ரெண்டு பேரும் பார்த்துட்டேன்னா ஒரே மாதிரி விளையாடுறா, ஒரே மாதிரி இருந்துட்டுருக்கா, ரெண்டு பேர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஃபஸ்ட்டு தோல்வியானவங்கிட்ட வா, இங்கே வா, நீ நில், நீ வந்து எதனால் நீ வந்து தோல்வி அடைஞ்சுட்டுருக்க, சரி நீ அப்படி ஓடும்போதும் விளையாடும் போதும் நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டாரான். அந்த தோல்வி அடைஞ்சு சொன்னால், நானும் பெரிய முயற்சி அடைஞ்சுட்டு தான் இருக்கேன், நானும் இவன் தூங்கும்போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னமோ தெரியல இவனை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஓடும்போது இவனை கவனித்து கவனித்து இன்னும் வேகமாக போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஓட முடியறது கிடையாது, இவன் இன்னும் தாண்டி போயிடுறான், இன்னும் வேகத்தை அழிச்சிட்றான், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாரான். ஓ, அப்போ நீ ஓடும்போதும் மற்ற விளையாட்டு விளையாடும் போது இவனை ஜெயிக்கணும்னு அவனை பார்த்து நீ செயல்படுவ, அதனால் நீ தோத்துடுற. ஓ சரி, அப்போது ஜெயித்தவட்ட கேட்கல நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னால், இது வரைக்கும் நான் ஓடும்பொழுதோ அல்லது நான் விளையாடும் போதோ யாரையும் பார்த்ததில்லை, எனக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கோல் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது, எனக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு வந்தேனா செகண்ட் வந்தேனா எனக்கு தெரிகிறது, என் கண்ணுக்கு முன்னாடி என்னோடய கோல் ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும்தான் நான் வந்து பிரயாணம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லி எனக்கு பரிசுகளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும், இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவாளை பார்த்து நம்ம இதை விட வரணும்னு சொல்லிவிட்டு அவளை பார்த்து கோலை விட்டுடுறோம். ஆனால் இந்த பையன் பாருங்கள், தன்னுடைய கோல்லையே குறியாக இருக்கார். வாழ்க்கையில் நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் வரும், நிறைய தடங்கள் வரும், தடங்கல்களை மீறி நம்ம கோல் மட்டும் மனசில் இருந்துருச்சுன்னா நிச்சயம் ஜெயிப்போம், எல்லா விஷயத்தையும் தாண்டி வருவோம். இந்த கதை நம்மளுக்கு ஒரு உதாரணமாக இருந்துகிட்டு இருக்கும்.